வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்லேயே சூப்பராக எப்படி காளான் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூமை வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, இது கூடவே அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க. இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் ஆயில் விட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த காளானை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நல்லா ரெண்டு பக்கமும் குக் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாமே வந்து பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பொறிச்சு எடுத்துருக்க மஷ்ரூம் நல்லா ஆறட்டும். இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் எடுத்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. நான் ஒரு ஆனியன் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியாக கட் பண்ண ஆனியனை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதும் அது கூட ஒரு 1.5 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து சேர்வா வந்து சேர்ப்பாங்க, அதுக்கு பதிலாக நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வதங்கினதும் அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ண வாட்டரை சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததும் உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். உங்களோட மஷ்ரூம்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து திக்னஸ் கொடுக்குது இல்லையா, ரொம்ப திக்காகிடக்கூடாது. கொஞ்சமாக உப்பு, நம்ம ரெடி பண்ணியிருக்க காளானை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கும் போது நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா லாஸ்ட்டில் நீங்கள் ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியான மஷ்ரூம் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இது கூடவே நீங்கள் கார்ன் சிப்ஸை வந்து போட்டுக்கலாம், இல்லைன்னா வெங்காயத்தை கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.